தண்ணியை கொடுத்திருக்கேன். இலை கொடுக்கப்பட்டவை எவ்வகை காரணியை குறிக்கும்? விடைக்கான காரணம் கூறுக. மூணு பங்கம் கொடுத்திருக்கு, F1, F2, F3. F1 10, 1. தென் 12, 2. 12, 3. 13, 5. 14, 3. F1 சார்பு எத்தகைய சார்பு அப்படின்னு சொல்லணும். A உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் B இன் ஒரே ஒரு நிழல் உறுத்தல் உள்ளது. F என்பது சார்பு. இது எத்தகைய சார்பு அப்படின்னா ஒன்று பண்றான சார்பா அப்படின்னு பார்க்கணும். ஆனா இதுல இருந்து ஒன்று பண்றான சார்பு அல்ல. ஏன் அப்படின்னா 12 நிழல் 3, 14 நிழல் 3. சோ ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே நிழலுறுவை கொண்டிருப்பதால் இது ஒன்று பண்றான சார்பு அல்ல அப்படின்னு சொல்லணும். F1 என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. ஏனெனில் ஏயில் உள்ள 12 மற்றும் 14 ஆகிய உறுப்புகள் பியில் ஒரே நிழல் உறுப்பை கொண்டுள்ளன. அடுத்து இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், பி நாட் ஈக்குவல் டு எஃப்இன் வீச்சரம். வீச்சரமும் பியும் சமமா இருக்கணும். அப்படி நமக்கு சமமா வரல அப்படின்னா எஃப்இன் என்பது மேற்சார்பு அல்ல. எப்ப மேல் சார்பு அப்படின்னா கனம் பியும் அதனுடைய மீட்டமும் சமமா இருக்கும். அப்படி சமமா இல்லை அப்படின்னா எஃப்1 என்பது மேல் சார்பு அல்ல. இப்போ ஒன்று பண்றான சார்பும் அல்ல, அது சேர்க்க மேல் சார்பும் அல்ல. அடுத்தது எஃப்2 10, 1, 12, 1, 12, 1, 13, 1, 14, 1. ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பியில் ஒரே நிழலுறுவை கொண்டுள்ளது. 1 என்ற ஒரே நிழலுறுவை கொண்டுள்ளது. அந்த மாதிரி ஏயில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே ஒரே நிழலுறுவை இருந்தால் அத்தகைய சார்பு மாற்று சார்பு. மாற்றி சார்பு காரணம் என்ன? F2 A-ல் உள்ள அனைத்து உறுப்புகளும் அடுத்து வரக்கூடிய 11, 1,
பனிரெண்டு ரெண்டு பதிமூணு மூணு பதினாலு ஐந்து ஐந்து ஏ பி இப்ப ஏழில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் வெவ்வேறு நிகழ்வுகளை கொண்டுள்ளது ஏழில் உள்ள வெவ்வேறான உறுப்புகள் பியில் வெவ்வேறான நிகழ்வுகளை கொண்டுள்ளது அவ்வாறு இருந்தால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எஃப் த்ரீ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு காரணம் ஏயில் உள்ள வெவ்வேறான உறுப்புகள் பியில் வெவ்வேறான நிழற்பொருட்களை கொண்டுள்ளது